ஹாய் பீப்பிள், வெல்கம் டு ப்ரோ பிரைம் வ்ளாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பேன். ஏன்னா சரி, ரைட்டு இன்னைக்கான வீடியோ எல்லாத்தையும் பார்க்க போனால் நம்ம கூப் அப்டேட் நம்ம பார்த்து விட்ருவோமே அப்படின்ட்டு தான். ஏன்னா கடந்த ஒரு வாரமாக நம்ம கூப் அப்டேட் பார்க்காத காரணத்தினால் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா சோகத்தில் ஆழ்ந்து உள்ளனர்னு கேள்விப்பட்டேன். அந்த ஒரு காரணத்துக்காக இன்றைக்கி கூப் அப்டேட் பார்த்துருவோமா? சரி ஓகே, ரைட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணணும்ப்பா. ஓகேங்களா? சரி ஓகே, வீடியோ பார்க்கணும். இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்க, நம்ம ரக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் தான் டாக்கு டாக்குன்னு வரும். சரி ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு 16 கூண்டு எடுத்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த புறா கூண்டை பற்றி நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதை ஃபுல்லானா இல்லை, ஒரு அரை சைடு மட்டும், ஒரு 8 அறையை பற்றி மட்டும் நீங்கள் பார்க்க போகிறோம். என்னென்ன புறாக்கள் நிப்பாட்டி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம எனக்கும் எல்லா கூண்டையும் ஒரே வீடியோவில் காட்டணும்னு ஆசை, பட் மறுபடியும் இன்றைக்கே காட்டிட்டேன்னு வைங்களேன், ஒரு வாரத்துக்கு நம்ம எங்கே பார்க்க போகிறது? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் இல்லைங்களா? சரி ஓகே, ரைட்டு. இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தவுடால் புறாக்களை மட்டும்தான்ப்பா போட்டு வச்சுருப்போம். ஒவ்வொரு புறாக்களும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா பறக்கக்கூடிய தகுதி பெற்ற புறாங்கள் தான். அதுக்கப்புறம் இந்த அறையிலே மேலே ஒரு 2 அறையில் மட்டும் நாட்டுப்புறா பட்டாவணம், ஓட்டக்கூடிய பட்டாவணம் நிப்பாட்டி வச்சுருக்கோம். வேறு இடம் எதுவும் இல்லை, அதனால சரி இந்த கூண்டில் மேலே வெட்டியாக தானே இருக்குது அப்படின்னு போட்டு வச்சுருக்கோம். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மொஸ்கி. ஸோ ஃபேன்சி புறாங்களை நான் இது கூட இன்க்ளூட் பண்ண வேணாம் அப்படின்னு பார்த்தேன், பட் வேறு வழி இல்லை, இடம் பத்தில. அதனால் பார்த்தீங்கன்னா இது மொஸ்கி புறா பார்த்தீங்கன்னா நல்லா இதுக்கு செட் ஆகும். மற்ற மயில் புறா அதுங்களையுமே இதில் தான் போட்டு வச்சுருக்கோம், அது வேறு மேட்ரு. இருந்தாலும் சொல்கிறேன், மொஸ்கி புறாவுக்கு இந்த கூண்டு தகுதியாக இருக்கும். ஸோ அதனால் மொஸ்கியை வந்துட்டு போட்டு வச்சுருப்போம். அது ஏன்னா பட்டா அவனை குஞ்சு பொறிச்சிருக்குப்பா. ஸோ அதனால் இதிலே இருக்கட்டும், தாராளமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு. சரி ஓகே, ரைட்டு, வாங்க நம்ம இந்த புறாக்கள்லாம் பற்றி பார்ப்போம். நான் இப்போ கையில் பிடிச்சி விட்றேன் பார்த்தீங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா பறந்ததுப்பா, சூப்பராக. எப்படின்னா இப்போ ஒரு பந்தயத்துக்கு நம்ம செட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு தகுதி பெற்ற புறான்னு சொல்லலாம். நல்லா ஜாக்பாட் வாங்கக்கூடிய புறா. அதாவது வெளியே இருந்து இப்போ தான் நம்ம நண்பர்கிட்டருந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ விலைக்கு தான் போய் எடுத்துகிட்டு வந்தோம். இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டாபதிக்கு பொறிச்சிருக்கு. ஸோ அந்த குஞ்சை பார்ப்போம். ஒன்றுக்கு சுண்டல் ஊட்டிகிட்ருக்கேன், அங்கிட்டு இருக்க ரைட்டு குஞ்சு, ஐயோ ரைட் சைடு இருக்குது பார்த்திங்கன்னா மேல், லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபீமேல் பட்டாவாக வரும்ப்பா. ஸோ ஃபீமேல் பட்டாவுக்கு கொஞ்சம் உடம்பு ஏறுறக்கானே நான் பார்த்திங்கன்னா சுண்டல் ஊட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ யாராச்சும் இந்த மாதிரி கச்சல் பட்டா உளிஞ்சு அப்படின்னா சுண்டல் டக்கு டக்குன்னு போய் 35 ரூபா 40 ரூபா தான் இருக்கும். ஒரு 1/2 கிலோ 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து 1/2 கிலோ சுண்டலே பார்த்திங்கன்னா 40 ரூபாதான்ப்பா. அதில் போயிட்டு கொஞ்சோண்டு எடுத்து மட்டும் ஊற வச்சுருங்க, ரொம்பவும் போட்டு திணிச்சு போடாதீங்க, அப்புறம் அதுக்கு செரிமான பிரச்சனை வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் வந்துட்டு தேர்த்திக்கலாங்களா. அடுத்து இந்த செட்டு பார்த்தீங்கன்னா இது இப்போ தான் குஞ்சு இறக்குறக்காண்டி கொடுத்து விட்டாங்கப்பா. ஸோ நல்லா பறக்கும் அப்படின்ட்டு தலைமை இப்போ தான் பார்த்தீங்கன்னா குச்சி பார்த்தீங்களா, எவ்வளோ குச்சி எடுத்துகிட்டு வந்து போட்டுருக்குதுன்ட்டு கண்ணு முன்னாடி தானே இருந்தீங்க. இதெல்லாம் எப்போ செஞ்சீங்க அப்படின்னு தோணுது எனக்கு, ஏன்னா நான் கூட உட்காந்துருப்பேன். ஸோ எப்பயும் பூரா இது இந்த குச்சியெல்லாம் எப்போ தூக்கிட்டு வந்து போட்டுச்சுனே தெரில, இவ்வளோ குச்சியாக போட்டு வச்சுருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதை ஜூம் பண்ணி காட்டலான்னு தான் பார்த்தேன். சரி புறாங்களை பார்க்கட்டுமே, கீழே குச்சியை பார்த்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் புறாங்களை காட்டுறது. சரி ஓகே, அடுத்து இந்த செட்டுக்கு வந்துடுவோமா. இது தலைமை பார்த்திங்கன்னா போன டைம் இந்த செட்டு, இதுக்கு மேலேயும் ஒரு சப்ஜா செட்டு இருக்கும், ரெண்டு மத்தனம் ஒன்றா பார்த்தாப்புல இருக்கும். ஸோ அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா போன தடக்க ஃபஸ்ட்டு முட்டை எக்கு பார்த்தினா லே பண்ணி ரெண்டுமே கூலாக போயிடுச்சுப்பா முட்டை. ஸோ இந்த தடக்க ரெண்டும் வச்சுருக்குது, பார்ப்போம் அந்த இறக்கினாச்சும் பொறுக்குதா என்னன்ட்டு. இதோட 6க்கு தான்ப்பா நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேங்கிறப்பா, ஏன்னா நல்ல இதுங்க பறவை நல்லா சூப்பராக இருங்க. எப்படி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரில நமக்கு, ஏன்னா சில விஷயங்கள்லாம் காட்டினா தான் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க நம்ம பயலுக. சும்மா பார்த்துட்டு எல்லா புறாவையும் இப்படி தாண்டாவன்னு சொல்கிறான், யாரான் அவன் முட்டா பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் நம்மளாம், அந்த சீசனை ஓட்டி பார்த்துட்டு, ஏன்னா இதில் சிக்ஸ் இருந்தால் தானே இப்போ அவங்களுக்கு ஓட்டி பார்த்துட்டு நல்லா ப்ரூவ் பண்ண முடியும். சிக்ஸே அதில் இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் புலம்ப வேண்டியதாக இருக்குது. ஸோ சிக்ஸ் அதில் வரட்டும், ஓட்டி பார்த்துட்டு நம்ம ரிசல்ட் என்னன்னு சொல்லுவாங்களா. சரி ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளையை பற்றி பார்ப்போம். வெள்ளைய தலைவரை பற்றினாக்க இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன், அதுவும் நம்ம அண்ணன்ட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இந்த வெள்ளை அது மேலே ஒரு வெள்ளை செட்டு வால்கருப்பில் ஒரு ஜதை கட்டியிருப்பேன். ஸோ அந்த இதெல்லாம் ஒரே கூட்டு புறா தான். ஸோ நல்லாயிருக்கும் இந்த செட்டு புறாங்களே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தான்ப்பா ஒரு ஃபீமேல் நம்மள்கிட்ட இருந்துச்சுப்பா, அது ஒரு பிரச்சனையில் இறந்து போச்சு. ஸோ 3 டிசீஸுமே ஒன்றா அட்டாக் பண்ணிடுச்சுப்பா, சுக்கா அப்புறம் சளி அப்புறம் அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அது வெளியே போகிற இடத்துல வந்துட்டு அடைச்சிக்கும்ப்பா. ஸோ அந்த 3 பிரச்சனை அதில் தீர்வே கொண்டு வர முடியலப்பா, 3லையுமே எப்படி வேணால் தேத்தி பார்த்தேன், ரொம்ப மோசமாகிடுச்சு புறா, இறந்து போச்சுப்பா. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மேல் மட்டும் ஒத்தையில் நிற்கிது. ஸோ பார்ப்போம், அதுக்கு ஒரு ஃபீமேல் தொலைவிட்டுருக்கேன், கூடிய சீக்கிரமே போடலாம். அதுவும் அதே போல் தான் அந்த மேலே பார்த்தீங்கன்னா நான் கடைசி இந்த வீடியோட கடைசியில் அதோட ஐஸை பற்றி போட்டிருப்பேன் பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு ஐஸ் ஆயின்னு. ஸோ வெயிலில் வச்சு காட்டியிருப்பேன், ஸோ பாருங்கள் மறக்காமல். ஓகேலாம், சரி ஓகே. அடுத்து இந்த புறாக்களை பற்றி பார்ப்போம். என்ன தலைவரே, தவுடால் புறா அம்மா தண்டிக்கு இருக்குது அப்படின்னு தானே கேட்குறேன். தவுடால் இல்லப்பா, இதை ஹோமரு புது லைனேஜுப்பா. ஸோ நம்ம நண்பர் பார்த்திங்கன்னா நல்லா கிலோமீட்டர் அதிகமாக ஒரு 800, 1200 இந்த மாதிரி கிலோமீட்டர் நான் ஓட்டுறேன் ப்ரோ அப்படின்னாப்புல, சரின்ட்டு அவர்கிட்ட ஒரு ஜோடி அப்படியே தான் கொடுத்தாப்புலேருந்தான் குஞ்சாக இருக்குங்கன்ட்டு. அவரோட லைனேஜ்ப்பா அப்படியே இருக்குப்பா.
ஸோ ஜதை பார்த்தீங்கன்னா அதுவும் குச்சியை தான் பொறுக்கிட்டு இருக்குது. ஸோ முட்டை விட்டுச்சு அப்படின்னாக்க அதையும் நம்ம கிலோமீட்டர் கணக்காக எடுத்துகிட்டு போய் நாலாவது திசையும் ஓட்டி பார்ப்போம். சிறுவாய் ரைட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஐசை நான் பார்க்கக்கூடிய நேரம் இது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயில் பங்குனி வெயில் பல்ல காட்டிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சரியான வெயில்ப்பா, முரட்டு வெயில்லாம் முரட்டு வெயில்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியும். ஸோ கண்ணை பார்த்தீங்களா, ஸோ இந்த கண் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா. அதனால தான் இந்த கண்ணுக்கு தகுந்த மாதிரி ஃபீமேல் வந்துட்டு ஒயிட்டில் இதே போல எடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா சப்ஜாரா தொலைவியை போடுவேங்களா, வேறு எந்த கலருமே இதுக்கு சேர்க்க மாட்டேன்ப்பா. கயிறா கிடச்சிச்சு அப்படின்னா போடலாம், நல்ல புறாவாக இருந்துச்சுன்னா. சரி வேறாயிட்டுப்பா, இந்த வீடியோ அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களாம் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நண்பர்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய், பிபிஎஃப்.